ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஒரு சிம்பிளான எக் தோசை, முட்டை தோசை. ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம்லாம் போட்டு பண்ணலாம். நாலு முட்டையை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நாலு தோசை சுட முடியும். அதுக்கப்புறம் ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை வேணா போட்டுக்கோங்க, சால்ட்டு, பெப்பர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட எக் மிக்ஸ்சர். இதை ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு கேஸ்டைன் தோசை தவால இல்லைனா ஏதாவது தோசை தவால ஒரு லேடில் பேட்டரை தோசையாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் அப்படி ஊற்றிக்கோங்க. ரெண்டு லேடில் எக்கு மிக்ஸ்சர் உங்களுக்கு கூட வேணால் கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை ஈவனாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சுற்றிலும் நல்லெண்ணெய், உள்பக்கமும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா அடிப்பக்கம் செவந்த உடனே கேர்ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி ஃப்ளிப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் அது திருப்பி போட்டு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணுன்னா இட்லி பொடி கூட நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பை.